உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு மிளகு மசாலா. இந்த நண்டு மிளகு மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோடய வீடியோவை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கொஞ்சம் என்னோடய வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்ற ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை போய் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட அது கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா நான் இனிமேல் என்னோடய சேனலில் நிறைய புது புது விதமான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு சமையல்கள்லாம் செஞ்சு காட்ட போகிறவங்களுக்கு அது உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சாப்பில் வீடியோவை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து நம்ம நண்டு மிளகு மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். முதல்ல நான் வந்து ட்ரெடிஷ்னல் சாப்பாடெல்லாம் செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் ஆஃப் சாப்பாடெல்லாம் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம நண்டு மிளகு மசாலா செய்கிறதுக்கு நான் நண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த குட்டி குட்டி நண்டு தான், அதெல்லாம் சின்ன சின்ன நண்டுகளே வந்து நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் வந்து நான் எண்ணெய் விற்றுக்கிறேன். சமையல் எண்ணெய் எதுனாலும் ஓகே, உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் அதையே போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயை நான் ஊற்றியிருக்கேன் 2 ஸ்பூன். இப்போ இதில் வந்து நான் வெறும் சோம்பு மட்டும்தான் தாளிக்க போகிறேன். இந்த வெறும் சோம்பு மட்டும் தாளித்தா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை கிராம்லாம் பேசும் தாளிச்சிடாதீங்க. இந்த சோம்பு தாளித்து அதில் வந்து நான் 2 வெங்காயம் சும்மா இப்படின்னு இல்லாமல் பெருசு சின்னதுமாக வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அதை நான் அரைக்க தான் போகிறேன். அதனால் அதை நான் அப்படியே போட்டு வதக்குறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை இது கூட நான் இப்போ வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ரெண்டுமே சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அதாவது உப்பு போடாத மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு முதல்ல போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் சால்ட்டு போடுறேன். சால்ட்டு போட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். இன்னும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல. இப்போ இந்த நண்டு கடல் வகையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இஞ்சி பூண்டு சேர்த்துடக்கூடாதுங்க. ரொம்ப இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா அது மனம் வந்து வேறு மாதிரி மாறிடும். அதனால் எவ்வளோ அளவு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இஞ்சி பூண்டு அளவு சேர்க்குறது தான் நல்லது. இப்போ நான் 4 நண்டு சின்ன சின்ன நண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன், அது போதும். இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் சும்மா 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவேன். இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்க போகிறேன். இப்போது பாருங்கள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இது கூடால நான் வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல பச்சை மிளகாய் நான் போட்டுட்டேன். இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நான் சேர்த்துட்டேன். 2 தக்காளியும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் பெருசு பெருசாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம். அதனால் நான் வந்து அதை போட்டுட்டேன் அதுக்குள்ளே. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதை வதக்கிட்டு நல்லா தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது சூடாறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளிலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தப்பில் வதங்கிச்சு. இப்போ எடுத்து நம்ம அரைக்க வச்சுக்கலாம். இப்போ நான் மிக்சியில் போட்டு இது சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறின உடனே மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துட்டு போகிறேன். இப்போ அதே சட்டியில் நம்ம வதக்கின அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் ஊற்றி திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் தான் நான் எப்போயும் யூஸ் பண்ணுவேன். சோம்பு முழு சோம்பை போட மாட்டேன். சோம்பு தூளாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் உங்களோட சமையலறையில் வந்து இந்த சோம்பு தூள் ஜீரகத்தூள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அரைச்சி ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சோம்பு தூள் கொஞ்சம் போட்டுட்டேன்.
இது கூட நான் இப்போ கொத்தமல்லி தழை போடுறேன். எதுக்காக கொத்தமல்லி தழை போடுறேன்னா, நண்டும் இந்த கொத்தமல்லி தூளும் சேர்ந்து வளர்க்குறப்போ ஒரு அருமையான நறுமணம் நமக்கு கிடைக்கும். அதுக்காக நான் வந்து இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். சாரி, கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற எல்லா நண்டு துண்டுகளையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். சில பேர் அப்படியே முழுசாக போடுவாங்க. உங்களுக்கு முழுசாக போடுற பழக்கம் தான், நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் வெட்டி தான் போடுவோம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளியெலாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அதை அரைச்சி குற குறன்னு அரைச்சி இப்போ நான் போடுறேன். நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி குற குறன்னு தான் அடைக்கணும். இதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம எப்படி இதுக்கு ஒரு மிளகு மசாலா அரைச்சிட்டு வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா போட்டால். இப்போ ஒரு 20-25 மிளகு நான் எடுத்து வச்சுருக்கு போட்டிருக்கேன் மிக்சியில். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடுறேன். அதோடு வந்து சும்மா கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்சியில் குறை குறைன்னு அந்த மிளகு மட்டும் நமக்கு அரைஞ்சால் போதும், தேங்காய் நைஸ் ஆகணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி இப்போ இதில் நான் விட்டுக்க போகிறேன். இதில் போடுறப்போ இதை நம்மளால் கிளறிக்கலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். மிளகுன்றதுனால நம்ம மிளகு அதிகமாக சேர்க்குறோம். அதுதான் ரொம்பவே உங்களுக்கு வந்து இந்த சளி பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா கேட்கும் இந்த மிளகு மசாலா. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டேன் நான். இதை கிளறி விட்டுட்டு இது வேக வைக்கிறதுக்காக இதை நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் எப்போயுமே கடல் போடலாம். 5-10 நிமிஷத்துக்குள்ளே தாராளமாக வெந்துடும். அது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அது தொண்டாப்பில் பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டுட்டேன். மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம வைக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்குனதுலேயே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு இதை திறக்கிறேன். பாருங்கள், அழகாக நல்லா எண்ணெய் கக்கி நல்லா நம்ம போட்டிருந்த பெப்பர்லாம் நல்லா பிளாக்கிஷ் கலர் கொடுத்துருக்கு. பாருங்கள், நல்லா வரும். இப்போ நீங்கள் எடுத்து வைக்கையில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஏனத்தில் ஷிஃப்ட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி ஒரு மிளகு மசாலா மாதிரி நல்லா பிளாக் கலர் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம வந்து நிறைய தக்காளி நிறைய மிளகாத்தூளில் மட்டுமே செஞ்சோம்னா அது ரெட் கலரில் இருக்கும். இது மிளகுல செய்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ரொம்பவும் சுவையும் அதிகமாக இருக்கும். மிளகு ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு, மிளகு சுவையில் எது செஞ்சாலும் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக சளிக்கு இது ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சால். இப்போ உங்களுக்கு யாருக்காவது வீட்டில் சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா, வாரம் ஒரு நாள், நீங்கள் வாரம் 2 நாளோ 1 நாளோ இந்த நண்டு இந்த மாதிரி மசாலா செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. இது ரொம்ப சின்ன நண்டாக இருந்தாலும் சதப்பத்தாக இருக்குது, அதனால் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா சதையாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா மசாலாவோட எப்படி கோர்த்து எவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து ஒரு ஏனத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு ஏனத்தில் நான் போட்டுட்டேன். ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது உங்களுக்கு. இது சுவையான நண்டு தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இதில் இருக்க மசாலாவை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.